வெல்கம் பேக் டு ரன்மேன் கேமிங் சேனல். இப்போ இந்த நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போவோம் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்போது இன்றைக்கி பார்க்குறது கஸ்டம் மேட்ச் தான். ஸோ இந்த கஸ்டம் மேட்ச்சில் வேறு லெவலில் 48 பிளேயர் 12 ஸ்குவாட் இறங்கியிருக்காங்க. இந்த 12 ஸ்குவாடும் வேறு லெவலில் ப்ளே பண்ணியிருக்காங்க கைஸ். செம்மையாக அருமையாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தாறு மாறு தக்காளி சோறு அப்படின்ற மாதிரி எல்லோரும் கில்லு சரம் மாதிரி அடிப்பாங்க. ஒரு நல்ல பிளேயர்ஸ், நல்ல தரமான பிளேயர்ஸு, சிறப்பான பிளேயர்ஸு, ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக எல்லோருமே எல்லா பார்ட்டிசிபேட்டும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா வச்சு செஞ்சுருக்காங்க. எல்லாருமே கில்லு ஓவரால் எல்லாமே சர்வே பண்ணாமல் ஓரளவுக்கு டீசெண்டாக சூப்பராக அருமையாக விளையாடிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இப்போது செந்தோசால பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல வந்து ஸ்குவாட் இறங்கி லூட்டில் அடிச்சிட்ருக்காங்க கைஸ். இந்த மேட்ச் வந்து வேறு லெவலில் போயிடுது. இது பாருங்கள், ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு, ஒயிட் கலர் மண்டை போட்டுக்கிட்டு மண்டையை ஓடிக்கிட்டு இருக்கான். இவங்க தான் கேஓ ஒய்டி டீம் இவங்க. ஸோ இவங்க வந்து வேறு லெவலில் வந்து நம்ம லூட் அடிச்சிட்ருக்காங்க இப்போது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா ப்ளே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒவ்வொரு டீமும் வந்து ஒவ்வொரு இடத்துலேருந்து இந்த ஒச்சினாப்பில் ஒரு டீம் லூட் அடிச்சிட்ருக்காங்க. ஒருத்தர் ஆஃப்லைன் போயிட்டார் போல இருக்கு. அவர் வந்து செந்தோசாவில் இருக்கார். செந்தோசாவில் வந்து லூட் அடிக்காமல் அப்படியே நின்றுக்கிறார் ஆஃப்லைனில். இங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு, யாருன்னு தெரியல, எந்த டீம்னு தெரியல. தமிழன் இந்த இந்தியன் ஸ்குவாடு அவங்க வந்து ஒரு பிளேயரை லாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சேட். ஸோ எல்லாமே வந்து செம லெவல், வேறு லெவலில் பிளேயரு, எல்லாமே நல்ல லெவலில் விளையாடக்கூடிய பிளேயரு. ஸோ சூப்பராக விளாட்னாங்க, அருமையாக விளாட்னாங்க. இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் போய் அடிப்பாங்க கைஸ். நீங்கள் பாருங்கள், செம்மையாக இருக்கும் அந்த மேட்ச்சு. ஸோ எல்லோரும் வந்து இந்த லூட் அடிச்சிட்ருக்காங்க. ஃபேக்ட்ரி அங்கங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே இருந்து லூட் அடிச்சிட்ருக்காங்க. கிளாக் டவரில் ஒரு ஸ்குவாட் இருக்குது, ஃபேக்ட்ரியில் ஒரு ஸ்குவாட் இருக்குது. அப்புறம் இவர் M18 எடுத்துட்டாரு. ஸோ M18 எடுத்துகிட்டு சும்மா தாறு மாறாக கீழே எடுக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு லெவலில் இவர் லூட் ரொம்ப ஸ்லோவாக அடிச்சிட்டுருக்கிறாரு. ரிம்னா வில்லேஜில் வந்துட்டு ஒரு குரூப்பு TN ராஜேஷ் குரூப்பு வந்துட்டு ரிம்னா வில்லேஜில் லூட் அடிச்சுட்டு ரெடியாகி வந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்க வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எப்படியாவது ஒரு ஃபைட் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க இருக்கிறது நியர்பை கிளாக் டவரு. ஸோ கண்டிப்பாக கிளாக் டவரில் யாராவது எனிமி இருப்பாங்க, கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இவங்க வந்து வேறு லெவலில் வந்து லூட்லாம் அடிச்சுட்டு சும்மா உட்காந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ நல்லா எல்லாருமே வந்து அருமையாக கன்ஸ் கன் எல்லாமே சூப்பராக வச்சுருக்காங்க. ட்ரெஸ் பண்ணல நல்லா சூப்பராக மேட்சிங்காக சும்மா செம்மையாக வேறு லெவலில் வந்திருக்காங்க. நல்லா யூனிஃபார்மாக சில டீம்லாம் வந்து யூனிஃபார்மாக எல்லாருமே ஒரே ட்ரெஸ்ஸில் வந்துட்டுருக்காங்க. ரொம்ப பிடிச்ச விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். அவங்க டீமோட டீம் ஒர்க் அவுட் வந்து அந்த யூனிஃபார்ம் பண்டல் ட்ரெஸ் பண்டலில் வந்து காமிச்சிருக்காங்க நிறைய பேர். இதில் பார்ட்டிசிபேட் அனைத்து 48 பிளேயருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ கைஸ் எல்லாருமே வந்து நல்லா ப்ளே பண்ணுறீங்க. ஸோ இதில் வந்து யார் போய் அடிப்பாங்கன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செந்தோசால ஒரு இது ஒரு குரூப் அடிச்சிட்ருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒரு கில்லு, இங்கே ஒரு ஃபைட் போயிட்டுருக்கு. TNS டீம் கூட ஃபாரின் கைஸ் TNS கூட ஃபைட் போயிட்டுருக்கு. நல்லா ஐயோ கில் எடுத்துட்டாங்க. ஸோ அவங்க யாருன்னு தெரியல, ஒரு நாக் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க டீமில் வந்து 4 பேரும் வந்து சுற்று போட்டாங்க சும்மா சூப்பராக. ஏற போட்டாச்சு. ஸோ TNS-ஐ வந்து பொழந்து கட்டிட்டாங்க. அவங்க டீமில் 4 பேருமே கண்டம் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்தது இவர்
ஒரே ஒருத்தர் தான் இருக்கார், எஸ்கேப் ஆகி ஓடிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ இவரு செயல் இல்லை, அவங்க அவங்களோட இது தான் செகண்ட் டீம்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, இவங்களுக்கும் அவங்களுக்கு ஃபைட் வருமானது பார்க்கணும். ஸோ இவர் வந்து தனியாக இருக்கார் ஒருத்தர் மட்டும், என்னன்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா ரிம்னா வில்லேஜ்லேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டாங்க ஒரு டீமு, சும்மா நீச்சல் போட்டி வச்சிட்ருக்காங்க போல இருக்கு அவங்களுக்குள்ள, யார் எவ்வளோ தூரம் நீச்சல் போகுதுன்றது. அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழன் டீனா சாரதி. ஸோ இவங்க எல்லாமே வந்து இதில் இருக்காங்க. இப்போ மாஸ் செலெக்ஷனில் வந்து ஒரு டீம் இருந்துகிட்ருக்கு. ஸோ இவங்களுக்கும் இப்போ டீனஸை வச்சு செஞ்சாங்களே, அவங்களுக்கும் சண்டை வருமா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா இவங்களும் அவங்க நேர்பாய் தான் இருக்காங்க. ஸோ அவங்க எஸ்கேப் ஆகி ஓடிட்டாங்களான்னு தெரியல. இப்போ மாஸ் செலெக்ஷனில் வந்து ஒருத்தர் உட்காந்துனே இருக்காரு, என்னென்னு தெரியல, அவருக்கு நெட்ஒர்க் ப்ராப்ளமானு தெரியல, பாருங்கள் அப்படியே நின்றுட்டே இருக்காரு. அடுத்தது பார்த்திங்கன்னா டிஎன்எஸ் அந்த டிஎன் டீம் வந்து ஒருத்தர் மட்டும் இருக்கார், அவர் எஸ்கே போய் ஓட்டார். தர்னீஷ் வந்து அவங்க டீமில் லெவன்த் ஸ்லாட்டில் வந்துட்டு இருக்கிறவங்க. இந்த கொரோனா வைரஸ் அவங்க வந்துட்டு நீச்சலில் போட்டி அடித்து போயிட்டே இருக்கார், நீச்சல் போட்டுட்டு என்னென்னு தெரியல, அங்கே ஃபைட் நடந்திருக்கு போல இருக்குது, அதனால் எஸ்கே போய் அங்கேருந்து வந்துட்டார். ஸோ அவங்கள போட்ட அந்த டிஎன் ராஜேஷ் அந்த குரூப்பும் வந்து வெளியில் வந்துட்டாங்க ரிம்னாலேருந்து. ஸோ இவங்களுக்கும் அவங்களுக்கும் திருப்பியும் வந்து சண்டை நடக்குமான்றது தெரியல, பாருங்க கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு டீமு ப்ளே பண்ணிட்டு, கட்டாட்டுவாவில் வந்துட்டு ஒரு டீம் இருந்து லூட் அடிச்சிட்ருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் ப்ளே பண்ணுறாங்க கைஸ். நல்ல பிளேயர்ஸு எல்லாமே, நாலு பேரும் அப்படியே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இன்னொரு ஆறாவது ஸ்லாட்டு தமிழன் மட்டும் தனியாக ஓடிட்டுருக்காரு அஞ்சாவது ஸ்லாட்டில், அவர் ஒருத்தர் தான் இருக்கார், எஸ்கேப் ஆகி ஓடியான்ட்டார்னு நினைக்கிறேன். எஸ்கேப் ஆகி ஓடி இப்போ மாஸ் செலெக்ஷனில் கண்டிப்பாக மாட்டுவார்னு நினைக்கிறேன், ஏன்னா அங்கே ஒரு ஸ்குவாடு இருந்துருக்கு, ரூட் அடிச்சிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து கண்டிப்பாக இதில் கில் எடுப்பாங்களான்றது பாருங்கள். மாஸ் செலெக்ஷனில் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு டீம் இருந்திருக்காங்க, ஏன் அவர் இங்கே ஓடுறாருன்னு எனக்கு தெரியல. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்து அவர் அப்படியே நின்றுட்டார், என்னன்னு தெரியல. ஸோ இங்கே நீச்சல் போட்டு முடிஞ்சு அவர் மேலே வந்துட்டார். ஸோ தர்னிஷ் தான் அதில் ஜெயிச்சிருக்காரு. கொரோனா வைரஸ் வந்து பின்னாடி தங்கியிருக்காரு, கொரோனா வைரஸை சும்மா பின்னாடி பின்னுக்கு தள்ளிட்டு சும்மா தர்னிஷ் செம்மையாக ஓடிட்டுருக்காரு. இந்த டிஎன் அவர் வந்து ஜோனில் இருக்கார், இதை பாருங்க மாஸ் செலெக்ஷனில் தான் அவரும் இருக்கார். ஸோ அங்கே ஒரு பிளேயர் கண்டிப்பாக இருந்தார், இவருக்கும் அவருக்கு ஃபைட் வருமா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா ரெண்டு பேருமே வந்து ஒரே இடத்துல தான் நேர்கோட்டில் தான் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து வேறு லெவலில் வந்து போயிட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதை பாருங்க, நான் சொல்லலை மாஸ் செலெக்ஷனில் வந்துட்டு அவர் வந்துட்டார், ஆனால் இப்போ ஃபைட் வருமானது தான் பார்க்கணும். சென்தோசாவில் வந்துட்டு இன்னொரு டீம் வந்து டிடி சைத்தான் டீம் வந்து போயிட்டுருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கில்லே போட்டாங்க ஆல்ரெடி. ஸோ அது எந்த டீமுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து டீமு. அந்த ஃபோர்த்து டீம் வந்து ஒரு கில் அடிச்சு ஒரு டீமை காலி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்திய தமிழன் அவர் வந்து எஸ்கேப் ஆகி அங்கேருந்து கீழே வந்துட்டார், பொச்சினாப்புக்கும் மேலே இருக்கார், இதுக்கும் நடுவில் இருக்கார், மாஸ் செலெக்ஷன் நடுவில். ஸோ இவங்க கீ போட்டுட்டு சும்மா ரிலாக்ஸாக மச்சான் என்னடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து யாரடா போடலாம் அப்படின்னு பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாலு பேர் வருஷமா வருஷமாக வேறு லெவலில் வந்து டீம் மட்டும் கோஆர்டினேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸ் அவங்க டீமு பார்த்திங்கன்னா சும்மா மாஸ் செலெக்ஷன் இருக்காங்க, பட்டு என்னாச்சுன்னு தெரியல, ஒரு பிளேயர்ஸ் லாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சேட் இவர், ஆமாம் அங்கே ஒரு பிளேயர் இருந்தார் இல்லையா, அவரை போட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லூட் அடிக்க போயிட்டுருக்காரு, தெரியல ஜோனில் போயிட்டுருக்காரு, என்ன தெரியல, பார்க்கலாம் அடுத்தது என்ன நடக்குதுன்னு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒவ்வொரு நிமிஷமும் வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த மேட்ச் செம்மையாக வேறு லெவலில் போயிட்டுருக்கு கைஸ், நீங்கள் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பி கே ஹவுஸ் அண்ட் அவர் வீட்டில் உட்காந்துட்டுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன் அவர் வந்து இன்னும் சென்தோசாலாகவே வந்து லூட் அடிச்சிட்ருக்காரு. அவங்க டீம்லாம் பாவம், எல்லாமே லாஸ் பண்ணிட்டார் இவர், இவர் சோலோவாக இருக்கார். ஸோ என்ன நடக்குன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோபாய்ஸ் வந்து நம்ம
பீக்குக்கு ஏறுறாங்க. இதில் ஃபைட் நடந்துட்டுருக்கு. அவருக்கும் இந்த டீமு இந்த டீம் இந்த டீம் ஒரு ஒரு டீம் ஆக்சுவலாக போட்டுட்டாங்க. ஃபிஃப்த்து ஸ்லாட்டு ஃபோர்த்து ஸ்லாட்டில் இருக்கிற டீமை வந்து முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக ஒருத்தர் மட்டும் எஸ்கேப் ஆகி ஓடிட்டுருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா நம்ம பீக்குக்கு ஓடிட்டார் ஆக்சுவலாக. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அன்பு டீமு அன்பு டீம் டிடி சைத்தான் டிடி சைத்தான் வந்து பொச்சினாப்பு பக்கத்தில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து இப்போது நெருங்கிட்டாங்க, கண்டிப்பாக மேலே வருவாங்க. ஸோ இப்போ இனிமேல் இருக்குது கைஸ் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. இந்த மேட்ச் செம்மையாக சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ இவங்க வந்து ட்ரெஸ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் வச்சுருக்காங்க. டிடி சைத்தானே சூப்பர் ஸ்டாப் அப்லாம் பண்ணி செம்மையாக கெத்தாக வேறு லெவலில் இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் கொச்சினா இது பீகாண்டா வந்து மேல் வீட்டு கீழ் வீட்டாண்ட இருக்காங்க ஒருத்தங்க. இப்போ இவங்க நெருங்கிட்டாங்க கைஸ். இந்த கியோ பாய்ஸ் அவங்க வந்து கோ டீம் வந்து நெருங்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அந்த பீக் ஹவுஸ்க்கு போவாங்களா அப்படின்றத தான் பார்க்கணும். ஏன்னா அங்கே ஒருத்தர் இருக்கார். இப்போ பார்த்திங்கன்னா கொரோனா வைரஸில் அவரில் இன்னொரு டீம்மேட்டையும் வந்து லாஸ் பண்ணிட்டுக்கிறாரு. ஸோ இப்போ கொரோனா வைரஸ் மட்டும் தனியாகிறாரு பாவம். ஸோ சேட். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒவ்வொரு நிமிஷமும் திக் இவரும் காலின்னு நினைக்கிறேன். ஓகே, காலி பண்ணிட்டாங்க. நம்ம கரெக்டாக மாஸ் எலெக்ஷன் நடுவில் ஃபேக்ட்ரியிலேருந்து அடிச்சிட்டாரு. ஆர்டிலாம் போடுறாரு ஐ லவ் யூன்ட்டு. சும்மா வேறு லெவலில் சூப்பராக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பீக்கில் கோபாய்ஸ் வந்து வந்துட்டாங்க பீக்கு அந்த பெரிய வீட்டாண்ட. ஸோ நெருங்கிட்டாங்க. இப்போ வந்துட்டு பிஒய் டீமுக்கும் கோபாய்ஸுக்கும் சண்டை நடக்குமா அப்படின்றது தான் பார்க்கணும். ஸோ ஏன்னா அவங்க மாடியில் இருக்காங்க, இவங்க வந்து பெரிய வீட்டாண்ட இருக்காங்க. கண்டிப்பாக இறங்கி வந்தால் இவங்க மேலே இருந்து அடிப்பாங்க. ஸோ பார்க்கணும் இப்போ என்ன நடக்குதுன்ட்டு. இவங்க வந்து இவர் பார்த்திங்கன்னா பால்கனி வீட்டாண்ட இருக்காரு. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒவ்வொரு மூமெண்ட்டும் சும்மா வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஐய் சூப்பராக அமௌண்ட்லாம் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. கோ பாய்ஸு சும்மா வேறு லெவலில் இருக்குது. அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு சும்மா அருமையாக இருக்குது. அந்த ஒயிட்டி பாய்ஸ் சூப்பராக இருக்குது. உங்கள் ட்ரெஸ்ஸு சும்மா மேட்சிங்காக சும்மா பீச் பாய் மாதிரி அப்படியே அழகாக சுற்றின்னு இருக்கிறீங்க. வேறு லெவலில் ப்ளே பண்ணுறீங்க. ஸோ உங்கள் டீம் மட்டுக்கு கங்க்ராச்சுலேஷன், போய் அடிக்கணும்னு. அதே மாதிரி பிஒய் டீமு நீங்கள் அடிப்பீங்களா அப்படின்றது தெரில, பார்ப்போம். டிஎன்எஸ்ஸு அவங்களும் ஹோல் டீம் அப்படியே இருக்காங்க. இந்த டிஎன் பாவம், அந்த டிஎன் டீம் மட்டும் 12th ஷாட்டில் ஒருத்தர் மட்டும் இருக்கிற சர்வே பண்ணிட்டு அவர் உயிர் பிழைப்பாரான்றது தெரியல. ஸோ என்ன நடக்குன்றது பாருங்கள். ஸோ வேறு லெவலில் போயிட்டுருக்கு இந்த மேட்ச்சு. செம்மையா ஏறிட்டாங்க, கோபாய்ஸ் ஏறிட்டாங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக சும்மா ஐயோ போட்டார், குளோவல் போட்டார். ஏன்னா கோபாய்ஸு எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக மேலே ஃபைட் நடக்கும். யாருக்கு நெத்தி போட்டு வேணும்னு தெரியல. ஸோ ரெண்டு டீமில் யாருக்காவது ஒருத்தர் நெத்தி போட்டு கண்டிப்பாக உழுந்து தான் ஆகும். ஸோ நெத்தியில் போட்டு வச்சு படுசாமி அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கோ பாய்ஸா இல்லை பி வைஸா அப்படின்றது தான் பார்க்கணும். ஸோ பாருங்கள் இப்போது கோ பாய்ஸ் அந்த டீனா டீமோ தான் வந்து மேலே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் 6th ஸ்லாட்டில். ஸோ 6th ஸ்லாட்டில் இருக்கிறவங்க வந்து சேஃபாக மேலே உட்காந்துட்ருக்காங்க. கீழே வந்து கோபாய்ஸ் வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்ட்டு பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக மூணு டீம் பின்னாடி முன்னாடியெலாம் இருக்காங்க. ஒருத்தர் சோலோவாக இருக்கிறாரு. ஸோ அவர் என்ன நடக்கும் அப்படின்றது தெரியல. ஸோ இவங்க வின் பண்ணுறாங்களா அவங்க வின் பண்ணுறாங்களா அப்படின்றது பார்க்கணும். ஸோ இன்னும் மூணு இது பாருங்கள், கீழே வந்து ஃபுல்லாக சேஃபாக வந்து அவங்க வந்து கிரானேட்லாம் வச்சு லேண்ட்மைன்லாம் வச்சுட்டு சும்மா சூப்பராக விளையாடிட்டுருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ ஓடனா இந்த மாதிரி அடிப்பாங்க. எப்படி மேலே இருந்து கண்டிப்பாக குளோவல் போட்டாங்க, அடிச்சிட்டாங்க. சேஃபாக அவர் குளோவல் போட்டார். ஏன்னா மேலே இருக்கிற போது தூரமாக ஒன்று அது இங்கே ஒருத்தரை காலி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இது எந்த டீமு, டிஎன் ராஜேஷ் டீமு. அவங்க இதில் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க. பொச்சினாப்பில் வந்து சண்டை ஒருத்தரை போட்டாங்க. ஸோ இவர் ஜோனில் போயிட்டுருக்காரு, இவர் பிழைப்பாரா அப்படின்றது தெரியல. ஸோ அவங்க டீமில் வந்து ஆல்ரெடி ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஸோ இவரையும் போட்டாங்க. ஓ காய் சேட். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ மேலே ஏறிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ மேலே ஏறி அடிச்சிட்டுக்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு தெரியல. அதுக்குள்ளே அங்கே ஒரு ஃபைட் போயிட்டுருந்தது. அதனால் வந்து இந்த டீனா டீமை வந்து சேஃபாக இருக்கிறாங்க எல்லாருமே.
பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். டீனர் டீம் வந்து நாலு பேருமே சேஃபாக இருக்கிறாங்க. ஸோ அந்த பக்கம் வந்து எந்த கோ பாய்ஸில் ஐயோ ஒரு ஒரு கில் எடுத்துருக்குறாங்க. ஸோ ஒருத்தர் காலி, மீதி மூணு பேர் தான் இருக்காங்க. ஸோ என்ன நடக்குன்றது தெரியல. ஸோ சும்மா பரபரப்பாக போயிட்டுருக்கு மேட்ச்சு. இந்த டிஎன் ராஜேஷ் வந்து ஒருத்தர் தான் இருக்கிறாரு, ஒருத்தர் காலி. அவரும் வந்து ஜோன்லேயே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, ஜோன் மூவ் ஆகும்போது ஓடலாம் அப்படின்ட்டு. இந்த டிஎன் அவரும் வந்து கட் அவுட் வாலில் இருக்காரு. அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே அந்த பிக்கு கீழே வீட்டில் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறாங்க. இப்போ யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ செம்மையாக இருக்குது மேட்ச்சு, சூப்பராக ஸ்டோன் வரை நெருங்கிட்டு போயிட்டே இருக்கு. எல்லாருமே இப்போ மேலே தான் கைஸ் வராங்க பாருங்கள். எல்லாமே இப்போ மூணு ஸ்குவாடு அந்த வர்றாங்க. இப்போ இவங்க வந்து நாலாவது ஸ்குவாடு, டிடி சைத்தான். டிடி சைத்தான் வந்து இவங்களும் மேலே நெருங்கிட்டாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். வேறு லெவலில் சூப்பராக போயிட்டுருக்கு, அருமையாக போயிட்டுருக்கு மேட்ச்சு. இந்த இவர் வந்து சோலோவாக இருக்கார், ஃபோர்த் ஸ்லாட் பிளேயர்ஸு. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். டிடி சைத்தான் வந்து இப்போ மேலே ஏறி போயிட்டுருக்காங்க ஜோனில், ஜோனில் மாட்டிட்டாங்க. பட் இருந்தாலும் எஸ்கேப் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க. இவங்க வந்து செமையாக வேறு லெவலில், டீனா பிரதர்ஸ் அவங்க வந்து சூப்பராக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. மேலே இருந்து சுடுறதுக்கு வசதியாக இருக்குது, வேறு லெவலில் சுடு 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 போட 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 ஒருத்தர் போட்டாங்க, நாக் அடிச்சிட்டாங்க. ஸோ கில்லு எடுத்துட்டாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி டீம் பிளேயர் வந்து சேர்ந்து எல்லாம் மொத்தம் ஆறு கில்லு அடிச்சிருக்காங்க. இந்த ராக் ஸ்டார்ஸ் அவங்க டீமே, டீனா டீம் ஐயோ போடு 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 போட்டாங்க. கோ பாய்ஸ் வந்து டிடி சைத்தானை போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஐயோ போட்டார் கோ பாய்ஸ் அடிக்கிறாங்களா இல்லையா பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. டிடி சைத்தானை முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பிளே தான் இருக்காங்க அவங்க இதில். இந்த டிஎன் ராஜேஷ் ஒருத்தர் தான் இருக்கார். இப்போ பார்த்திங்கன்னா டீனா வந்து ஃபுல் பிளேயர்ஸும் அப்படியே நின்றுட்டாங்க. சும்மா சோலோவாக சூப்பராக சிங்கிளாக அப்படியே எல்லோரும் அவங்க சூப்பராக இது பண்ணிட்டாங்க. இப்போது டிஎன்எஸ் அங்கே நிற்கிறாரு, அடிக்கிறாரு. ஸோ யார் போய் அடிக்கிறதுன்னு பார்ப்போம். பரபரப்பாக போயிட்டுருக்கு இந்த மேட்ச்சு. சும்மா வேறு லெவலில் கில் எடுத்திருக்காங்க இவங்க. ஸோ சாடுன்ற ஒரு வந்து மூணு கில் அடிச்சிருக்காரு, அவரும் சோலோவாக இருந்து அடிச்சிருக்காரு போல இருக்க பாவம். இப்போது சோனு நெருங்கிடுச்சு, கண்டிப்பாக கீழே போய் தான் ஆகணும். ஸோ எப்படியா இருந்தாலும் ஏதாவது இவங்க தான் எனக்கு தெரிஞ்சு டாமினேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். டாமினேட், ஏன்னா இவங்க ஆல்ரெடி டாமினேட் பண்ணிவிட்டு நாலு பேரும் வந்து சும்மா சூப்பராக கெத்தாக இருக்கிறாங்க. டிஎன்எஸ்கி அந்த மரத்துக்கு அடியில் இருக்காரு. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ராம்லி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ரெண்டு கில் அடிச்சிருக்காரு. டிஎன் ராஜேஷ் அவர் வந்து ரெண்டு கில் அடிச்சிருக்காரு. பட் இந்த ஸ்குவாடை சமாளிப்பாரா அப்படின்றது தெரியல. ஏன்னா வந்து இது வந்து சும்மா வேறு லெவல் அடித்து போய் அடிச்சிட்டாங்க. இந்த மேட்ச் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், வீடியோ கொஞ்சம் பாருங்கள். இந்த வீடியோக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1K லைக் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோதான் ஆசை, ரொம்ப ஆசைலாம் கிடையாது. ஒரு 1K லைக் போட்டால் போதும். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய், டாடா.